ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதம் ஃப்ரூட்ஸ் சேனல். நம்ம சேனல் நீங்கள் ஃபுல்ஸாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்திரிக்கை பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எங்கள் வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சேலத்தில் இருக்க ஏற்காடே தான் நாங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறோம். பாருங்கள், சுற்றி பாருங்கள், எல்லா இடமும் அழகாக இருக்குது. இன்றைக்கி நாம் லேடி சீட்டில் பார்ட் 1 ஏற்காடு முழுக்க சுற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக பார்க்க போகிற இடம் லேடி சீட். அங்கே ஒரே பனிமூட்டமாக இருக்குது, நம்ம நிச்சயமாக போய் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது மலைப்பாதை பயணம், ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பசுமையான மரம், அழகாக இருக்குது, நல்ல உயரமாக இருக்குது. இந்த ஹைவேஸ் ரோட்டில் நல்ல சேஃப்டியாக நமக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி போகிறதுக்கு ரோடு அழகாக போட்டிருக்காங்க. ஹைவேஸ் ரோடுங்கிறனால பள்ளமேடு குழி எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது ரோடு. எல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா ரோடு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல மழை பெஞ்சு அப்படியே கீழே விழுந்து பாறையெல்லாம் கிடக்கும். இப்போல்லாம் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. இந்தளவுக்கு வந்து ஹைவேஸ் பொதுமக்களுக்காக அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இந்த குளிர்காலத்தில் எங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தாலுமே நிலப்பகுதி எதுவுமே தெரிய மாட்டேங்குது, பனிமூட்டம்தான் இருக்குது. சாதாரண வெயில் காலத்தில் வந்து எடுத்தோம்னா நல்ல கீழ்ப்பகுதி நிலப்பகுதி பூரா நல்லா தெரியும், வீடு எல்லாமே நல்லா தெரியும். இப்போ நம்ம மலையில் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஏற்காடு பார்க்க போகிறோம். நிறைய ஃபோட்டோ எடுத்தால் எல்லாமே நிலப்பகுதியில் வந்து எல்லாம் மறைஞ்சி போச்சு, ஒன்றும் தெரியல. அதனால் அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ரோட்டில் போகிற இந்த ஏற்காடு பயணத்தை காட்டியிருக்கிறோம். கொண்டை வீசு வளைவுலாம் ரொம்ப நிலம் வளையிறது அவ்வளோ டேஞ்சராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு பஸ் ஒன்று, கார் ஒன்று, ஏன் ரெண்டு பஸ்ஸும் ஒரே நேரத்தில் வளையலாம். அந்தளவுக்கு அகலப்படுத்தியிருக்காங்க, சேஃப்டி பண்ணியிருக்காங்க, பாதுகாப்பும் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஏற்காடுக்கு வந்துட்டோம். இது மையப்பகுதி, சென்டர் ஆஃப் ஏற்காடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கே எல்லா நேரமும் நல்ல டிஃபன் கிடைக்கும், லஞ்சு கிடைக்கும். நைட்டு 9:30 வரைக்கும் லஞ்சு கிடைக்கும், பஸ்ஸும் இருக்குது. நம்ம பஸ்ஸில் போனோம்னா ஜஸ்ட் 70 ரூபீஸ் போதும். சாப்பாடு செலவுக்கு ஒரு 150 அந்த ரேஞ்சுக்கு இருந்துச்சுன்னா போதும். எல்லாமே விலை ரொம்ப கம்மி. இது லேக்கு, இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா முன்ன குறைஞ்சது ஒரு 20 போட்டாவது ஓடிட்டு போயிட்டுருக்கோம். மக்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. கோவிட்னால எல்லாமே நிறுத்திட்டாங்க. பாருங்கள், அந்த கடைசி வரைக்கும் மேகமூட்டம் தெரியுது. பாருங்கள், ஏரியெல்லாம் மறைஞ்சி தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுத்தாக இருக்கும். நான் இப்போ மேகமூட்டன்றனால இது முன்பகுதியில் நின்று எடுக்கிறேன். இப்போ நாம் லேடிஸ் சீட் வழியில் போக போகிறோம். இந்த ஜெர்மன் ட்ரீ தெரியுதுங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீன்னு நம்ம சொல்லுவோம், அந்த ரோட்டில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ போயிட்டுருக்கிற பகுதியில் லெஃப்ட் சைடில் பார்க் ஒன்று இருக்குது, ரைட் சைட்லேயும் பார்க்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது அண்ணா பார்க்கு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஏரி பார்க், லேக் பார்க்குன்னு சொல்லுவோம். அந்த பச்சை போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லெஃப்டில் கட் பண்ணி போனோம்னா குப்பனூர் போனால் கீழே சேலம் பகுதி அடிமலை புதூர் வழியாக போயிடலாம், அப்படியே அரூர் கூட போகலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர், கிருஷ்ணகிரி அந்த வழி எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் போகலாம். பாருங்கள், ஒரு பைக் ஒன்று வளைஞ்சி வர பாருங்கள், அந்த வழியில் தாங்க போகணும். இப்போ நம்ம போகிறது லேடி சீட் ரோட்டில் தான் போயிட்டுருக்குறோம். லேடி சீட்டு மட்டும் இல்லைங்க, ரெட்ரீட் போகலாம், அந்த பக்கம் பக்கோடா பாயிண்ட்டுக்கு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மான்போர்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது. இந்த லேடி சீட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவராஜ் ஹோட்டல், ரொம்ப பழைய ஹோட்டல், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப பசுமையாக வளர்ந்த மரங்கள் எல்லாம், சில்வர் ஓக் ட்ரீ. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸும் இருக்குது, நிறைய செலவாகாது.
கொஞ்சம் செலவில் நல்லா மகிழ்ச்சிகரமாக சுற்றி பார்க்கக்கூடிய ஒரே இடம் ஏற்காடு தான். நம்ம இப்போ லேடி சீட்டு வந்துட்டோம். ஒரு 20-30 தூரத்தில் பாருங்கள் கார், ஒன்றுமே தெரியாது. உள்ளே பனிமூட்டம் குளிர்ச்சிங்க, லேசாக மழை பெஞ்சிகிட்ருக்கு, குளிர் பயங்கர குளிர். பிள்ளைங்களாம் ஜாலியாக இருக்காங்க. இந்த குதிரை சவாரி கூட இருக்குது, அதை பற்றி நாங்கள் விசாரிக்கலை. லெஃப்ட் சைடில் போயிட்டிங்கன்னா ஃப்ரீ பிளேஸ் நிறையா இருக்கும், அங்கே உட்காந்துக்கலாம், பேசிகிட்டு இருக்கலாம், சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட்டுக்கலாம். பசங்களாம் ஜாலியாக இருக்காங்க. பாருங்க, இந்த ரோட்டில் போனீங்கன்னா நம்ம ஆர்டிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன் போகலாம். இப்போ லேக்ஸு லேடி சீட்டினுடைய மையப்பகுதி அப்படியே நடந்து போனோம்னா கொஞ்சம் தூரத்தில் லேடி சீட் இருக்குது. மக்கள்லாம் விரும்புகிறவன்னும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பர்மிஷனோட தான் எடுத்திருக்கேன். முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. ஐஸ் பாருங்க, பனி எப்படி இருக்கு பாருங்க. 20 தூரம் இல்லை, 10 தூரத்துல சரியா தெரியல. பாருங்க, ஒரு ஜீவன் மேகக்கூட்டமாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் பாசமிகு குழந்தைய அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு. இதாங்க லேடி சீட்டினுடைய மையப்பகுதி. அந்தாட்ட தெரிகிறது வந்து டெலஸ்கோப் பகுதி. அங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா டால்மியா மேக்னசைட்டு, ஸ்டீல் பிளான்ட்டு, அதனுடைய மேற்கூரையெல்லாம் நம்ம பார்க்கலாம். தொப்பூர் கணவாய் கூட தெரியும். மேட்டூர் டேமினுடைய தண்ணி ஸ்டோரேஜ் நல்லா தெரியும். இப்போ கோவிட்னால எதுவுமே பார்க்க முடியல. இங்கே இருக்கிறவங்கலாம் ஃபோட்டோ, அதனால் வந்து மாஸ்க் எடுத்துட்டாங்க. இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். வாங்க, நீங்களும் எங்களை மாதிரி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு எங்களுடைய காலி தமிழ் ப்ரொஃபஸர் சேனல் இந்த வீடியோ மூலம் ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடக்கூடிய இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் வச்சுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் நிறையா வீடியோ அப்லோடு பண்ணிட்டுருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய்.